கர்நாடக அணைகளில் இருந்து 10,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து ஒகேனக்கலில் இரண்டாவது நாளாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. விவரங்களை செய்தியாளர் திருமலை வாசனிடம் கேட்கலாம். திருமலை வாசன், தற்போதைய நிலவரம் என்ன அங்குள்ள இடங்களில் விரிவா சொல்லுங்க திருமலை வாசன். ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 7,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து காவிரி நீர்ப்பிடிப்பகுதி கர்நாடகா மற்றும் கேரளா உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடக மாவட்டத்தில் உள்ள கபினி கேரசாணிக்கு வரும் நீரின் அளவும் அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி 3 தினங்களுக்கு முன்பு கர்நாடக அணைகளிலிருந்து வினாடிக்கு 10,400 கனஅடியாக தண்ணீர் திறக்கப்பட்டது. கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்பட்ட தண்ணீர் நேற்று மதியம் தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுல வழியாக ஒகேனக்கல் வந்தடைந்தது. நேற்று நிலவரம்படி ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 6,000 கனஅடியாக தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இன்று காலை 10 மணி நிலவரம்படி தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டுல வழியாக ஒகேனக்கலுக்கு வினாடிக்கு 7,000 கனஅடியாக தண்ணீர் அதிகரித்துள்ளது. மேலும் இன்று நிலவரம்படி கர்நாடக அணையிலிருந்து 10,000 கனஅடியாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதால் இன்று மாலைக்குள் ஒகேனக்கலுக்கு ஒரு நீரின் அளவும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து நீர்வரத்து அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதால் கரையோர உள்ள மக்களுக்கு அதிகாரிகள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும் வரும் தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி திருமலை வாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.